இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அடுப்பெரிக்கு வந்து நேத்து வந்து கொஞ்சம் முள்ளு வெட்டிட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் வெட்டி வச்சுக்குவோம். மழை காலம் வரதுக்குள்ள விறகெல்லாம் சேஃப்டி பண்ணிடுவோம். இன்னைக்கு வெட்ட போறோம், வாங்க போலாம். பாருங்க, ஆத்தாவும் அண்ணன் தான் வெட்டுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க தண்ணி வண்டியை தள்ளிட்டு போயிருக்கேன், வாங்க அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போலாம். ரொம்ப தூரம் சொன்னாங்க, வாங்க போய் பாப்போம். போலாம், உங்களுக்கு எது கொடை இல்ல கருத்துறேன். கொடைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீச்சர் அம்மாக்கு அம்மா ஆத்தா பேண்ட் வந்துருச்சு. ஆத்தா உங்க பேண்ட் உங்க தலையில இருக்கான்னு பாருங்க. நான் எடுத்துக்கிட்டேன், போங்க. இதோ அங்க போறான் பாருங்க ராஜு வண்டியை தள்ளிக்கிட்டு. தண்ணி வண்டி அது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லட்சுவால் நடக்க முடியல, என் தங்கச்சி வச்சு தள்ளிட்டு போகிறத பாருங்க. லட்சு ஒரு ஹாய் சொல்லிடு, நேராக தள்ளிட்டு போ, நேராக தள்ளிட்டு போ. போகிற வரையில நண்டு பாருங்க, நண்டு பொந்து. இப்போதான் ஒரு ரெண்டு பொந்து, அந்த பொந்துலேருந்து நண்டு வெளியே வந்துட்டு போச்சு. இதில் இருக்கா அப்படின்னு நம்ம எட்டி பார்ப்போம். மழை பெஞ்சதுனால நண்டு வலை கட்டி வச்சிருக்கு. நண்டு பொந்து இது உள்ள இருந்துச்சுன்னு ராஜு சொன்னியா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இல்லவே இல்லை. இங்கே பாருங்க எத்தன் இருக்குன்னு. நான் நம்ம வந்து நம்ம போயிட்டு வர சொல்ல நண்டு அடிச்சுட்டா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் தண்ணியை இந்த கலரில் தான் வருது. மழை பெஞ்சதுனால போர் தண்ணினால தண்ணி கலங்கிருச்சு எங்கள் வீட்டில். வாங்க இப்போ போகலாம். இதையும் பிடிச்சி நாங்கள் குடிக்கிறோம், வாங்க போகலாம். இப்போ இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஊற்று தண்ணி அள்ளி குடிக்கிறாங்க. நம்மளுக்கு கடவுள் இதே கொடுத்தது பெரிய விஷயம். போயிட்டேனாவே. எங்கள் அண்ணன் வேறு வழியில் போகிறேன், எங்கள் ஆத்தா வேறு வழியில் போகிறாங்க. ரெண்டு ஷார்ட்கட் இருக்குது, இதில் எது ஷார்ட்கட்டுன்னு தெரில, ரெண்டு வழி இருக்குது. வாங்க அந்த வெட்டுறாங்க எங்கள் ஆத்தா. வாங்க அந்த டீச்சர் அம்மா பின்னாடியே போவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா போய் விறகு வெட்ட போகிறாங்க. அங்கே ராஜுவும் விறகு வெட்டுவான். அருவாவை தூக்கிட்டார். வாங்க போய் கிட்டே போய் பார்ப்போம் எப்படி வெட்டுறார். விறகு வெட்ட வந்த இடத்துல வந்து ஆடு மேயுது, செம்பரி ஆடு கூட்டம். இந்த ஒரு பேபி நிற்கிறாங்க. டீச்சரம்மா, டீச்சரம்மா என்னம்மா பண்ணுறீங்க? கொண்டை, ஜிலேபி கொண்டை நல்லா இருக்கேம்மா. உங்கள் கொண்டையின் ரகசியம் என்னன்னு சொல்லுங்கம்மா. இது உங்கள் அப்பா தா முடி தானே? ஏய், இது உங்கள் அப்பா தா முடி தானே? இது பரம்பரை முடி. எதுக்குள்ள பாம்பெல்லாம் இருக்காது? எப்படி கேட்டுச்சு? இங்கே பாருங்கம்மா, என் கை இவ்வளோ குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அளவு வச்சு பார்த்தேன். வெயிலில் கொடை பிடி கறுக்க போகிற கலரில் கருத்துருவேன். என் மகன் எனக்கு அழகு தான். கொடை எதுக்கு வச்சுட்டு வர? ஹெல்ப் பண்ணதான். உங்கள் அண்ணன் என்ன வேலை செய்கிறான்? சும்மா நின்றுட்டு இருக்கேன், சீன் போடுறேன் வீடியோ கால். ஒரே பொல்லாத்தா போட்டு தள்ளிட்டாங்க பாருங்க. கைய குறுக்கால விடக்கூடாதுப்பா. வெயில் பயங்கரமா அடிக்குது, சாயங்காலம் மழை வரும்னு நினைக்கிறேன். ராஜு வெட்டுறான் பாத்துக்கங்க. அப்படிதான், ஒரு குச்சி உடையிலையே. ஐயையோ ஐயோ, பார்த்துப்பா பார்த்துப்பா, இப்படி தான் வெட்டணும். இப்படி வெட்டினா இன்னைக்குள்ளே ஒரு டிராக்டர் நிறைய ஏற்றிடலாம். வெட்டுங்க வெட்டுங்க, நல்லா வெட்டுங்க. நேற்று வந்து சொன்னான், எங்கள் அம்மாவும் ராஜுவும் தனியாக வந்தாங்க. எங்கள் அம்மாவும் ராஜுவும் தனியாக வந்தப்போ நீ என்ன சொன்ன? பாதி வர வெட்டேன்னு போய் சொன்னி. இன்னைக்கு பார்த்துட்டோம் கூட வந்து வெட்டுறா பார்ப்போம் ஒரு விறக.
ஒரு வேற குடுங்க மாம் வெட்டடா அங்க பாருங்க फ्रेंड्स அந்த பனமரம் எவ்வளவு குட்டி குட்டியா இருக்குன்னு ரொம்ப குட்டியா இருக்கு வெயில்ல தெரியுது நம்ம உங்களுக்கு ஆமா இப்போதான் முளைச்சு வருது எத்தனை அம்மா வாங்க फ्रेंड्स உங்கட்ட கிட்ட போய் காட்டிட்டு வரேன் இந்த ராஜு வெட்டறத முதல்ல பாத்துட்டு போவோம் அந்த உள்ள நம்ம ஊருக்கு ஏசா இருக்கு இது என்னடா அவ்வளவு பெரிய கிணறுன்னா ஊர்னி மாதிரி தான் இருக்கு உள்ள குதிச்சு பாருங்க நான் குதிக்கலப்பா ஊர்னி மாதிரி இருக்குன்றீங்க ஊர்னி மாதிரி தான் இருக்கு இது கிணறு இல்லடா அப்ப என்னது இது என்னன்னே தெரியலையே கிணறு தான் கட்டி வச்சிருக்காங்க தெரியலையே பாலம் மறந்து உடைஞ்சு போன மாதிரி இருக்கு கிணறுனா இப்படியா இருக்கு ரெண்டு சைடும் பாலம் மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உடைஞ்சிருக்கு இதை போய் கிணறுன்னு சொல்றான் மழை பெஞ்ச தண்ணி இது ஆழமா இருக்கும் சரி வா அந்த பனை மரத்தை காட்டுவோம் உங்களுக்கு இதோ இப்ப முளைச்சு அப்ப ஏ இது பனை மரம் தான் இது என்ன மரம் தெரியலவா போய் பாப்போம் இது என்ன மரம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பனை மரம் சொல்லிச்சு பாப்பா தூரத்துல இருந்து பார்த்து நானும் அப்படிதான் சொன்னேன் ஆனா இது என்ன மரம் தெரியல பாம்பு கூட இருக்கும் போல இருக்கு பயமா இருக்குது பாருங்க புதர் மாதிரி எவ்வளவு இருக்கு இது என்ன மரம் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க கத்தால மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டே கத்தாலையாடா இது சோத்து கத்தாலம் இல்லை கத்தாலையும் இல்லை இது உரியுது இது கத்தால மாதிரியும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது என்னன்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க போய் முள்ளை வெட்டிட்டாங்களான்னு பார்ப்போம் வேர்க்கட்டை ராஜு இது என்ன கட்டடா லட்சு வேர்க்கட்டை தூக்கிட்டு வருது பாருங்க சரீர நீ ஒழுங்கா அடுக்கா ராத்த அடுக்கட்டும் ஆத்தா இருக்கட்டும் நீ அடுக்காத லட்சு இது பேர் என்னடா வேர்க்கட்டை இந்த அம்மா கொடையை விட மாட்டாங்க போல இருக்கு கொடையெல்லாம் போட்டு போக மாட்டாங்க டீச்சர் அம்மா அடுக்கவே இல்லையே இன்னும் ஒரு சின்னது தான் தீட்டு சீக்கிரம் கொண்டு வாமா கட்டிட்டாங்க எப்படி லக்ஷ்மி ஹாலிடே என்ஜாய் பண்ற செம்மையா ஏன் அம்மா எவ்வளவு சுற்றுலா தளம் கூப்பிட்டு வந்திருக்கேன் நம்ம விறகு வெட்ட இதோட பயணம் முடிஞ்சு போச்சு ராஜு வந்து வெட்டி தவிச்சு போயிட்டான் இந்த டீச்சர் அம்மாவும் கிளம்பிட்டாங்க மண்டி தண்ணி தூக்கிட்டு வந்து வரேம்மா வரேம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பயணம் முடிஞ்சு போச்சு இதோட வெயில் வேற மண்டையை பிளக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை வெயிலுக்கும் பாயா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்